வணக்கம். திருச்சி எஸ்ஆர் ரியல் எஸ்டேட். நீங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு கேட் எடுக்க வேண்டிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னாங்க, திருச்சி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் ரோட்டில் தீரன் நகர் பஸ் ஸ்டெப்போ இருக்கும். அந்த தீரன் நகர் பஸ் ஸ்டெப்போவுக்கு பின் சைடு தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சூப்பரான லேவுட் இது. எல்லாமே 33 அடி ரோடு, 40 அடி ரோடு, 60 அடி ரோடு இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த லேவுட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த லேவுட்டை பொறுத்தவரையும் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரீட் லைட்டு இபி எல்லாமே உள்ளே வந்துருச்சு. திருச்சி ஜங்ஷன்லேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கள்கிட்ட, மிக அருகாமையில் வந்து வில்லா மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டாக்க, ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு வில்லானாக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு வீடு கட்டி கொடுக்கறது மாதிரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மினிமம் பட்ஜெட் வந்து ஒரு 55 லாக்ஸில் ஆரம்பிக்கிறாங்க. 55 லட்சரூபாய்க்கு ஒரு டபுள் பெட்ரூம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அப்படி ஒரு இடம் தான் இது. ஒரு அருமையான ஒரு, இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது சென்ட்ரு மீடியா வச்சு 60 ஃபீட் ரோடு இது. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டதுனால இண்டிஜுவல் ஹவுஸாகவே உங்களுக்கு வந்துடுங்க. 60 ஃபீட் ரோடு, 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு சிட்டி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மிக அருகாமையில் வந்துட்டு இப்படி ஒரு இடத்த நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஒரு இப்போ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் மீடியா போட்டு இதெல்லாம் வந்து பார்க்கு மாதிரி செடி வந்து செட் பண்ணுறதுக்காக இந்த பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க. நேரஸ்ட்டு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி ஒரு இடத்த நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்க முடியாது. கரெக்டாக தீரநகர் பின்னாடி வந்து இந்த இடம் அமைஞ்சதுனால பக்கத்தில் தெரியுது பாருங்க, அந்த பெரிய பில்டிங், பெரிய ஸ்கூலு, எஸ்ஏஎஸ் சிபிசி மெட்ரிக், இது சிபிசி ஸ்கூலு பக்கத்தில் இருக்குங்க. இந்த லேவுட்டோட பூங்கா இப்போ தான் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தராக வந்து இன்னும் அந்த பூங்காலாம் ஒர்க்கு முடியலை, இப்போ தான் எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கும் பக்கத்திலே வந்து ஒரு சிபிசி ஸ்கூலு இருக்கிறதுனால அவங்க எஜுகேஷனுக்கும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இடம் தான் இது. உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 55 லாக்ஸில் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் வீடு கிடைக்குதுனாவே பெரிய விஷயமாக தான் நம்ம பார்க்குறோங்க. இதை வந்துட்டு திருச்சி ரயில்வே ஸ்டேஷன், அதாவது திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டரில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்டு, இண்டிவிஜுவல் வீடு நம்ம வந்து டபுள் பெட்ரூமோடு கிடைக்குதுங்க. பக்கா வீடுங்க, உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். பக்கத்தில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்றதுனால பக்காவாக இருக்கும். திண்டுக்கல் ரோட்லேருந்து ரைட் சைடு நம்ம தீரன்மாநகர், தீரன்மாநகர் பின்னாடி எல்லாமே 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 60 ஃபீட் ரோடு, அதாவது மெயின் ரோடு வந்து 60 ஃபீட் ரோடு. அந்த ரோடை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போவே நீங்கள் புக் பண்ணிடலாங்க. உங்களுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் வந்துட்டு ஒரு 55 லாக்ஸில் இப்போவே நீங்கள் புக் பண்ணலாம். புக்கிங் போயிட்டுருக்குங்க. விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.